அல்ல மக்களை இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோஸ் வார் அப்படின்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய போர் கிரீக் மெத்தாலஜியில் நடந்தது ஸோ அந்த போர்ல ஒரு நோட்டபுல் வாரியர் ஒரு சம பாவ ஒரு ஃபேமஸான வாரியர் அப்படின்னா அது ஹெக்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஸோ இவர் ஆயிருந்தா எதிரிகள் சைடில் இருந்தாலும் கூட சம பாவ ஃபுல்லான ஒரு நல்ல வாரியர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் இவரை பத்தி அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்காக தான் இருக்க போதும் ஸோ வீடியோ ஸ்கீப் பண்ண முடியும் ஃபுல்லாக பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம்

பிரியம் அப்படின்னு சொல்ல போறது தான் இந்த கிங் அப்படின்னு சொல்ல சோ அவங்களோட ஒய்ஃப் ஆனால் ஹெக்யூபா அப்படின்னு சொல்ல போறாங்க த குவீன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு சொல்ல சோ ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே பிறந்த முதல் பையன் தான் ஹெக்டர் அப்படின்னு சொல்ல இவரோட குணாதசியம் இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ் லவிங் நேச்சருங்க இவர் அதாவது அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நியாயத்தை நிலை நாட்டக்கூடிய நபர் நம்ம நாட்டுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு தேசப்பட்டு நிறைந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருக்கான் ஸோ இவர் ஒரு நல்ல அப்பாவா சொல்லப்படுறாரு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் சொல்லப்படுறாரு ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லப்படுறதுங்க ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் மோட்டிவுமே மனசுக்குள்ள இல்லாமல் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்காக நம்ம உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க ஒரு ரொம்பவே நல்ல உள்ளம் கொண்டவர் தான் இவர் ஸோ பாரிஸ் அப்படின்னு சொல்லப்பட அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நாட்டுடைய ராஜாவான மெடிலேஸ் அப்படின்றவரோட ஒய்ஃபை கடத்திட்டு வந்துறாரு ஸோ அங்கிருந்து தான் போரே ஆரம்பிக்குது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இவரோட தம்பி தான் பாரிஸ் அப்படின்னு சொல்லப்படுறாரு அதாவது ஹெக்டருடைய தம்பி தான் ராஜாவோட பையன் தான் அந்த பிரின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாரிஸ் அப்படின்னு சொல்லப்படுறாரு ஸோ அவர் அப்படி கடத்திட்டு வந்ததுனால நம்ம நாட்டுக்கு நீ மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு நம்ம நாட்டுக்கு அழிவது கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பியை தார்மாரா திட்டிருக்காருங்க இவர் அவரோட தம்பின்னு கூட பார்க்காம செம்மைய திட்டிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போரை முதல்ல அவர் அழவே பண்ணலங்க அதாவது கிரீக்குக்கும் இந்த ட்ரோஜன் அப்படின்னு சொல்ல இந்த ட்ரா அப்படின்னு சொல்ல போற இந்த நாட்டுக்கும் சண்டையை நடக்கக்கூடாது ஒரு மிகப்பெரிய வார் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பீச விரும்புற ஆளா அவர் முதல்ல இந்த போருக்கு ஒத்துக்கவே இல்லைங்க ஒரு ராஜாவுடைய பையன் போருக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பட் அவர் அதை ஒத்துக்கவே இல்லை பட் அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இந்த ட்ராய் நாட்டுக்கு எதிர்த்து வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு ப்ரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மியை இவங்க நாட்டை எதிர்த்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதை பார்த்து தாங்க முடியாத இந்த ஹெக்டர் அப்படின்னு சொல்லப்படுற என் நாட்டுக்காக நான் தான் போராடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தலைமை தாங்கி ஒரு தாறுமாறான சண்டையை எதிர்கொள்றதுக்காக அந்த கடற்கரையில் நின்றுக்கிட்டு இருந்தார் ஸோ ஒரு ப்ராஃபஸ் இருக்குங்க அதாவது எதிர்காலத்தை என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீக் நாட்டு வீரன் யார் முதல் முதல்ல கிரீக் நாட்டு வீரன் இந்த ட்ராய் மண்ணில் காலெடுத்து எடுத்து வைக்கிறனோ இறந்துருவான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ப்ராஃபஸி எல்லாம் கிரீக் நாட்டு மக்களுக்குமே தெரியும் ஸோ அதனால் எல்லாம் வீரர்களுமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசாராயிட்டாங்க ஸோ ஒடிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டை தூக்கி போட்டு அந்த மண் மேலே தூக்கி போட்டு அது மேலே முதல்ல அவர் கால் வச்சார் அதனால அவர் இறந்தே போல ஸோ அவர் என்ன நினச்சிட்டாருனா ப்ராஃபஸ் ஏன் நான் உடச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாரு பட் அதுக்கு பின்னாடி இருந்தால் பெட்ரிசிலோஸ் சிலோஸ் அப்படின்னு சொல்ல அதான் முதல் நபர் கீழே இறங்கிட்டானே நம்மளுக்கு ஒன்றும் ஆகுது அப்படின்னு சொல்லி ஓடி அந்த மண்ணில் போய் இறங்கிட்டாரு ஸோ அதை பார்த்த ஹெக்டர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா அவரோட தலையிலேயே அந்த அம்பு விட்டு கொண்டுட்டாருங்க ஸோ அந்த ப்ராஃபஸையும் நிறைவேற்றிட்டார் ராய் நாட்டு மண்ணில் காலடி எடுத்து வச்ச முதல் கிரீக் வீரன் இறந்து போனாங்க ஸோ இப்படி தான் அந்த போர் ஆரம்பிச்சது ஸோ சம தார்மரான ஒரு பேட்டில் தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா அஜாக்ஸ் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஹெக்டர் அப்படின்றவரோட வீரத்தையும் பார்த்து நிறைய பேர் இந்த ஹெக்டர் அப்படின்றவரோட அந்த தலைமையை பார்த்து பயந்து போறாங்க நம்ம கிரீக் நாட்டு அதாவது ட்ராய் நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்பவே பிரமிச்சு போறாங்க கிரீக் நாட்டை சேர்ந்த எல்லாருமே பயந்து போறாங்க ஸோ நிறைய பேர் ஹெக்டர் கிட்ட சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் எல்லாருமே தோத்து தான் போறாங்க ஹெக்டர் கிட்ட தனியாக சண்டை போட்டு பட் அஜாக்ஸ் அப்படின்னு சொல்ல போற மட்டும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நான் உங்களை தனியாக சண்டை போட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய பேட்டில் ஆரம்பிச்சது ஸோ காலையில் ஆரம்பிச்ச சண்டை சாயந்தரம் இருக்க முடியவில்லை கடைசியில் சன் செட் ஆச்சு சன் செட் ஆனால் அந்த வார் வார் முடியணும் அன்றைக்கான வார் முடியணும் அப்படின்ற அந்த லா படியில் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாவை மதிக்கிற விதத்தில் ரெண்டு பேருமே சண்டையை நிறுத்தினாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு அதாவது நீ இவ்வளோ நேரம் என் கூட சண்டை போட்டு தாக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் மேலே மரியாதை வந்து ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய அந்த ஆயுதங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த நாள் போர் வந்துச்சு இந்த மாதிரி ஹெக்டர் பல பேரை கொண்டு குவிச்சிக்கிட்டே இருந்தார் பல கிரீக் வாரியர்களை கொண்டு இருக்காங்க ஸோ ஹெக்டர் தலைமையில் இருந்த அந்த ட்ராய் நோட்டையுடைய அந்த படை மொத்தம் முப்பத்தோராயிரம் கிரீக் வாரியர்களை போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு மிகப்பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லியாகணும் அந்தளவுக்கு மிகப்பெரிய தலைமை தாங்கிட்டு இருந்தாரு மக்களுக்காக நாட்டுக்காக சண்டை போடக்கூடிய எல்லா வாரியர்ஸுமே இந்த ஹெக்டாரோட தலைமையில ரொம்ப பிரம்மிப்பாக இருந்தாங்க பெரிய லீடராக அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பிரமிப்படைஞ்சாங்க மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இந்த நேரத்தில் கிரீக் நாட்டில் இருக்க எல்லா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்டார் விட்டால் நம்ம ஆர்மியும் கொன்றுவோம் கண்டிப்பாக நம்ம ஹெக்டர் தலைமையில மக்கள் எல்லாருமே ட்ராய் வாரியர்ஸ் எல்லாமே அவங்க தான் இப்படி வின் பண்ண நம்ம இப்பயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஆயிரக்கணக்கான கப்பல்ல திரும்பி ஏற போறாங்க அந்த டைமில் தான் அக்கிலஸ் அப்படின்னு சொல்ல போகிறவருடைய அந்த ஆர்மரை போட்டுக்கிட்டு பெட்ரிகுலஸ் அப்படின்றவர் அந்த வார்க்கு வராரு ஸோ அகிலஸ் தான் திரும்பியும் அந்த வார்க்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி கிரீக்கில் அந்த ஏற போன திரும்பி அந்த வார்க்குள்ளே வந்து நல்லா வெறுத்தனமாக சண்டை போட ஆரம்பிச்சாங்க நான் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது வந்தது பெட்ரிகுலஸ் அப்படின்னு ஸோ ஹெக்டர் தார்மரா சண்டை போட்டு பெட்ரிகுலஸே போட்டு தள்ளிட்டாங்க இதுக்கப்புறமா தான் அந்த வாரோடைய ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அகிலஸ் அப்படின்னு சொல்லப்படுறது தன்னுடைய நண்பன் இறந்துட்டான் அப்படின்ற காரணத்துக்காக எப்படி ஹெக்டரை கொள்ளையே ஆகணும் சொல்லி அந்த போருக்குள்ள வந்தாரு அந்த டைம்ல தான் அஹ்டர் ரன் பண்ணாரு பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடியே தெரியுங்க அகிலஸ் கையில தான் நம்ம சாப்ட இருக்கு அப்படின்னு அவர் இதுக்கு முன்னாடி பல வாரியர் சப்போர்ட்ல இருக்காரு செம்ம பேரை கொன்னு குவிச்சிருக்காரு ஒரு மிகப்பெரிய வாரியர் தான் அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியாகணும் பட் அதுக்கப்புறமா அவர் அகிலஸ் கிட்ட இருந்து பயந்து ஓடினாரு அப்படின்னு தாங்க சொல்லியாகணும் ஏன்னா அகிலஸ் அப்படின்ற அந்த அளவுக்கு சம பவர்ஃபுல்லான ஒரு வாரியர் அவர் ஒரு இம்மாட்டல் இங்க கிட்டத்தட்ட அதை நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறமா ஓடி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஹெக்டர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி நின்னு எப்படியாவது நம்ம அவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட கத்தி எடுக்கிறார் ஸோ அந்த டைம்ல அந்த ஸ்பீட் அதாவது ஒரு ஈட்டி எடுத்து அந்த அகிலஸ் அப்படின்றவர் இந்த ஹெக்டரோட கழுத்தில் கொண்டு அவருடைய தலையை எடுத்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல அவரை கொண்டுட்டாருங்க கொன்னா அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நான் பாடியை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தகராறு பண்ணிட்டு இருந்தார் அதை பார்த்து ரொம்ப கோமான ஜூஸ் மேல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா அந்த பாடியை நீ கண்டிப்பாக பிரியம் அப்படின்னு சொல்லுற அந்த காட் கிட்ட அதாவது ஹெக்டரோட அப்பாகிட்ட நீ இந்த பாடியை தந்துதாகணும் அப்படின்னு சொல்லி அகிலஸ் கிட்ட ஆர்டர் போட்டாரு ஸோ அந்த ஆர்டருக்கு என்னங்க இவரும் அவரோட பாடியை தந்துட்டாருங்க சோ ஹெக்டார் அப்படின்ற அந்த மிகப்பெரிய பாடியை இறந்துட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக எல்லாருமே பன்னெண்டு நாள் போரை நிறுத்தி வச்சாங்க சோ அவருடைய சடங்குகள் எல்லாத்தையுமே பண்ணும் அப்படின்ற காரணத்துக்காக பன்னெண்டு நாள் போரே நடக்கலைங்க எல்லாம் அந்த ட்ராய் நாட்டு மக்கள் எல்லாருமே இவர ஒரு மிகப்பெரிய வாரியராக பார்த்தாங்க எல்லாருமே இவரை ரொம்ப மதிச்சாங்க சோ எல்லாருமே இவரை வேண்டுனாங்க அதாவது ரொம்ப நல்லவர் இவர் அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டினாங்க இவரை எல்லாருமே ஒரு பெரிய அளவு ஒரு ஹிஸ்டரியில் வரலாறுல இடம் பிடிக்கிற லெவலுக்கு இவரை ரொம்ப மக்கள் ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது கடைசி நிமிஷத்துல தான் இறக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் அவர் கத்தி எடுத்து சண்டை போட போனாரு அதுதாங்க வீரம் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுதாங்க ஒரு மிகப்பெரிய வாரியர் ஆரியரான ஹெக்டர் அப்படின்னு சொல்லப்பற கிரீக் மித்தாலஜியில் சொல்லப்பட்ட ட்ரோஜன் வாரியோட நாயகன் அப்படின்னு சொல்லப்போற ஒரு சம பவர்ஃபுல்லான வாரியரோட பவர்சன் ஆர்ஜின் ஸோ இது பவர்சன் ஆர்ஜின்லாம் கிடையாது ஒரு சாதா ஆர்ஜின் வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பை பாய் ஹெக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க